கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. மட்டுமாய் நடத்தினார், இன்னமும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 115 சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. 115வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் படிங்கம்மா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு அடைக்கலமும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் துணையும் கேடகமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். 46வது சங்கீதம் 1வது வசனத்தை எடுத்து படிங்க. 46வது சங்கீதம் 1வது வசனம் படிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும், பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலம், பெலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. எவ்வளோ பேர் நமக்கு துணையா இருப்பாங்க, ஆனால் அனுகூலமான துணையா இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான். கொஞ்சம் பேர் கூட சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆபத்தின் பாதையில் கடந்து போகிறாயா? கர்த்தர் உனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த 46வது சங்கீதம் சொல்லுது, ஆகையால் 2வது வசனம் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. பயப்பட மாட்டோம், என்ன வந்தாலும் பயப்பட மாட்டோம். ஏன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆகவே என்ன வந்தாலும் பயப்பட மாட்டோம். நம்முடைய நம்பிக்கை ஒரு பில்டிங்கில் இல்லை, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே. அல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. பில்டிங்கை நம்பாத, உன் உத்தியோகத்தை நம்பாத, உன் பேங்க் பேலன்ஸை நம்பாத, எதையும் நம்பாத, கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. இஸ்ரவேல்னா கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது, அவரை நம்புங்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே நமக்கு துணையும் நமக்கு வேற அவரே தவிர அவர் வேற யாரும் கிடையாது. அவரே உனக்கு துணையும் உனக்கு கேடகமுமாய் இருக்கிறார்.
அவர் உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். நீ கடந்து போகிறதான உன்னுடைய சூழ்நிலையிலே அவர் உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பு, ஒருபோதும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லு. ஆமென். சங்கீதம் 22:4 படிங்க. சங்கீதம் 22:4 படிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அனுபவங்கள் இருக்கிறதுல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரை நம்பினார்கள். நம்பின அவர்களை ஆண்டவர் விடுவித்தார், அக்கினி சூளையிலிருந்து விடுவித்தார். தானியேல் ஆண்டவரை நம்பினார். ஆண்டவரை நம்பின தானியேலை தேவன் சிங்க கெபியிலிருந்து விடுவித்தார். ஆகவே நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நீங்களும் நானும் கர்த்தரை நம்புவோமானால் நம்முடைய தேவன் நம்பின நம்மையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். நீ கடந்து போகிற பாதை எவ்வளவு கடினமான பாதையா இருந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எதுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் நம்பிக்கை மாத்திரம் இந்த மனுஷன் மேலேயோ வேற எது மேலேயோ வைக்காம கர்த்தர் மேல வைக்கணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் மேல உன் நம்பிக்கை இருக்கட்டும். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். நம்ம சபையில் ஒரு சகோதரி, அவங்க கணவர் இறந்து போயிட்டார். திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். அப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி அவங்க பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க. கர்த்தர் எனக்கு தீமை, உனக்கு தீமை செய்ய மாட்டார். கர்த்தர் உனக்கு தீமை செய்ய மாட்டார். கர்த்தர் எதுவும் உனக்கு தீமை கிடையாது, உனக்கு நன்மை தான் செய்வார் அப்படின்னு பிரசங்கம் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே அந்த சூழ்நிலையில் அந்த சகோதரி என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கணவர் இறந்துட்டார், பாடி இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் பக்கற போய் காதில் போயம்மா அப்படி சொல்லாதம்மா, உன்னை ஏதாவது என்ன பண்ண என்ன பண்ண ஏதாவது நினச்சிவாங்க அப்படி சொல்லாதம்மா. ஆனால் அந்த அம்மாவுடைய முன்னாடி வாரம் சில வாரத்துக்கு முன்னாடி வார்த்தையை கொடுத்துட்டார் ஆண்டவர். வார்த்தை கொடுத்ததுனால, அந்த வார்த்தை உள்ளே போனதுனால திடீரென்று இப்படி ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்த பொழுது அவங்க அதை தான் அறிக்கை பண்ணுறாங்க, கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். எப்படி இருக்கும் பாருங்கள், முடியுமா? வார்த்தை உள்ளே போச்சுன்னா அதான். அல்லேலூயா. எதுக்கு வார்த்தை? சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு தான் வார்த்தை. ஆமென். ஆமாம், தைரியமாக அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், நான் நம்பின அவர் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நீ ஆண்டவரை நம்பினீன்னா ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாதையில் நீ போய் கொண்டிருந்தாலும் தைரியமாக இரு, ஆண்டவரையே நம்ப, அவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என் நம்பிக்கை இந்த பில்டிங் மேலே இல்லை. பில்டிங் இடித்தாங்கல்ல, போன 2 வாரத்துக்கு முன்னாடி பில்டிங் இடித்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 6:00 to 7:30 ஆராதனை முடித்தோம். அவங்க சொன்னபடியே காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை பில்டிங் இடித்தாங்க. பார்த்து கொண்டே இருந்தோம். விசுவாசிகள் அழுதார்கள், நாங்களும் அங்கே இருந்து பார்த்து கொண்டே இருந்தோம். ஆனாலும் எங்களுடைய நம்பிக்கை அந்த பில்டிங் மேலே இல்லை, எங்களுடைய நம்பிக்கை எங்கள் கர்த்தர் மேலே இருந்தது. அப்படினால அல்லேலூயா, உடனடியாக அடுத்த இடத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை விட விசாலமான இடம், வாடகைக்குத்தான் வந்திருக்கிறோம். ஆனாலும்
கர்த்தர் அருமையா ஒரு இடத்தை கர்த்தர் ஆராதிக்க கொடுத்தார். ஆராதிக்க தடையே இல்லை. அல்லேலூயா. ஆராதிக்க தடையே இல்லை. நம்முடைய நம்பிக்கை வேற எது மேலே இல்லை, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல. ஆமென். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆகவே உன்னுடைய சூழ்நிலையில, நீ எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல், கர்த்தர் பேரில் இருக்குமானால் நிச்சயமாய் அவர் உன்னை விடுவிக்க வல்லவராகவே இருக்கிறார். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 31 சங்கீதம் 19 வசனத்தை படியுங்கள். 31 சங்கீதம் 19 வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிற நன்மைகள் பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்புற உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற, உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரிதாயிருக்கிறது. எப்போதும் ஆண்டவரை நம்புற ஒரு பிள்ளையை ஆண்டவர் கீழே கொண்டு போக மாட்டார். நீ உயர்வாய். அல்லேலூயா. நீ பெருகுவாய். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். ஆனால் உன் நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். கர்த்தரையே தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆண்டவரையே நம்பி இருக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். யோபுவின் புஸ்தகம் 13:15 படிப்போம். யோபுவின் புஸ்தகம் 13:15 படிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதான் யோபுனுடைய ஸ்டேட்மெண்ட். யோபு பல கஷ்டத்துக்குள்ள போனார். ஆகவே அவருடைய உபத்திரம் பயங்கரமா இருந்தது. யோபுவை குறித்த சாத்தானுடைய நோக்கம் என்ன? யோபு கர்த்தர் என்ன பண்ணும் சொல்லுங்களேன். யோபு கர்த்தர் என்ன பண்ணும்? தூஷிக்கணும். ஆகவே பல ப்ராப்ளம்ஸை கொண்டு வந்து யோபுடைய சரீரத்தில் பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை. யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கொன்று போட மாட்டாரு. யோபு கர்த்தரை நம்பினாரு. கர்த்தர் யோபுவை கொன்று போட்டாரா? இல்லை, ரெட்டிப்பாக எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆயுசு நாட்களை நீடித்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நாம் நம்பும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். ஒரு நாளும் உன்னை கொன்று, கர்த்தரை நம்புற உன்னை கொன்று போட மாட்டார். உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. உன்னையும் என்னையும் வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. அல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டவர் இயேசுவை பிடித்துக்கொள். அவர் உனக்கு போதுமானவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 28:25. நீதிமொழிகள் 28:25 படிங்க. பெருநஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்பினா நீ செழிப்பான். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா உன்னை நல்ல கொண்டு வருவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பெருநெஞ்சன் வழக்கை குளறுகிறான், குளப்படி பண்றான். கர்த்தரை நம்புறவனோ என்ன பண்ணுவான்? செழிப்பான். நீ கர்த்தரை நம்பினா உன் வாழ்க்கையில் செழிப்பாக வருவேன். அல்லேலூயா. போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. இவை எல்லாத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரே வழி உண்டு. அது என்ன தெரியுமா? ஜபம். என்னது? ஜபம். ஜபத்தில் நீ வெளியே வரலாம். நீ ஜபிக்கும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12 அதிகாரம்
அப்போஸ்தல நடபடிகள் 12 அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள். அடுத்து அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் சபையார் அவருக்காக என்ன பண்ணாங்களாம்? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். படிங்க 5 வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இன்றைக்கு சபையாருக்கும் அன்றைக்கு சபையாருக்கும் பெரிய வித்தியாசம். அன்றைக்கு சபையார் எங்கேயும் ஓடல, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் பண்ணல. இன்றைக்கு சபையா இருந்தா என்ன பண்ணுவாங்க? எனக்கு அவரை தெரியும், அந்த அதிகாரியை தெரியும், அந்த அமைச்சரை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், நான் என்ன பண்றேன், ஓடுறேன் அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்க இன்றைக்குள்ள சபையார். ஆனா அன்றைக்குள்ள சபையார் அப்படி இல்லை. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய ஆட்கள்லாம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்னா சேர்ந்து எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? ஊக்கமா ஜெபம் பண்ணாங்களாம், ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் என்னவா? மிகவும் பலனுள்ளது. அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்குது. நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்வார். இப்ப சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. என்ன நடந்தது பாருங்க, படிங்க தொடர்ந்து. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நல்லா யோசித்து பாருங்க. 2 சங்கிலினால கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவில் என்ன பண்ணாராம்? நித்திரை பண்ணார். தூக்கம் வருமாங்க? தூக்கம் வருமா? நாளைக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சாலே கல்யாணம் நல்ல காரியம். அந்த கல்யாணம் இருந்தாலே இன்னைக்கு என்ன இந்த வாரம் மொத்தம் என்ன பண்ண மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் பேதுருவை நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க? சிறைச்சேதம் பண்ண போகிறாங்க. அது டிசைடட், தீர்மானம் பண்ணியாச்சு. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேதுருவால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது. சமாதானம், நிம்மதி இருந்தால் தான் தூங்க முடியும். புரியுதா? நிம்மதி இருந்தால் தான் தூங்க முடியும். அப்போது இந்த சபையாருடைய ஜெபம் பிரச்சனையில் இருந்த பேதுருவுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. உங்களுக்கு தான் டென்ஷன், டென்ஷனோட பாரத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிறவருக்கு உங்கள் ஜெபத்தின் மூலமாக ரெஸ்ட்டு. அல்லேலூயா. டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறார் பேதுரு. எப்படி? ஆமாம், நிம்மதியாக இருக்கிறார். அதனால தான் தூங்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தூரத்தில் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வெளி தேசங்களில் இருப்பாங்க, தூர தேசத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் இங்கே ஜெபிக்கிற ஜெபம் அவங்கள பாதுகாக்குது. அல்லேலூயா. ஆகவே எப்போ வந்தாலும் பாருங்கள், பிரதர் சாட்சி சொன்னார், அந்த சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே சபை ஜெபிக்க சொன்னாங்க. இங்கே சபை ஜெபிக்க உடனே கருத்து நாங்கள் விடுதலை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஜெபம் விடுதலை கொண்டு வரும். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆகவே நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஒரே வழி ஜெபம் தான். உங்கள் பிரச்சனையிலிருந்து, உங்கள் சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஒரே வழி ஜெபம். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், பேதுருக்கு ஒரு நிம்மதியை, சபையாருடைய ஜெபம் பேதுருக்கு நிம்மதியை கொடுத்தது. அப்புறம் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து ஜெபம் தூதனை சிறைச்சாலைக்கு அனுப்பினது. சபையாருடைய ஜெபம் தூதனை என்ன பண்ணுச்சு? சிறைச்சாலைக்கு. இவங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு தெரியாதம்மா, நீ ஜெபம் பண்ணுறதுக்கு பலன் உண்டு. நீ ஜெபம் பண்ணுறதுக்கு பலன் உண்டு. நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்கிறாரு. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே இங்கே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பேதுருவுக்காக. அங்கே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அம்மே, அங்கே தூதன் தான் போக முடியும், வேற யாரும் போக முடியுமா? ஆகவே ஜெயிலுக்குள்ள தூதன் அனுப்பினார். படிங்க. அப்புறம் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. சூழ்நிலையில வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா. இருளான சூழ்நிலையில என்ன வந்தது? வெளிச்சம். அல்லேலூயா. ஆகவே ஜெபம் இருளான சூழ்நிலையில வெளிச்சத்தை கொடுத்தது. அப்புறம் அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. ஜெபம்
சங்கிலிகளை அறுத்தது, அல்லேலூயா, முறித்தது. சபையாருடைய ஜெபம் சங்கிலிகளை என்ன பண்ணுச்சு, அதாவது கட்டுகளை அறுத்தது. ஆமென். ஆமா, ஜெபம் கட்டுகளை அறுக்கும். என்ன கட்டுகளா இருந்தாலும் கர்த்தர் எல்லாத்தையும் அறுத்து போடுவார். சபையாருடைய ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது, ஊக்கமான ஜெபம், மிகவும் பலன் உள்ளது. ஆகவே கட்டுகளை அறுத்தது. அப்புறம் தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்து கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாங்காவலையும் இரண்டாங்காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. சபையாருடைய ஜெபம் இருப்பு கதவுகளை தானா திறக்கும். அல்லேலூயா. யாருமே திறக்க முடியாது இரும்பு கதவு. அந்த சபையாருடைய ஜெபம் என்ன பண்ணுச்சு, தானா திறக்க வச்சு. ஆமென். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா, ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியாட்டாலும் அங்கே கர்த்தர் கிரியை செய்கிறார். நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் கிரியை செய்கிறார், இரும்பு கதவு தானா திறவுள்ளது. அப்புறம் அதின் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். சபையாருடைய ஜெபம் எஃபெக்டிவா இருந்தது. அப்புறம் சபையாருடைய ஜெபம் பதிலை கொண்டு வந்தது. பேதுரு வீட்டு கதவு வந்து தட்டுறாரு. பேதுரு எங்க போலான்னு நினைச்சு கர்த்தர் அவர் எங்க நடத்தினாரு, இவங்க வீட்டுக்கு தான் போலான்னு நடத்தினார். அந்த வீட்டில் தான் என்ன நடக்குது, ஜெபம் நடக்குது. நேர போய் கதை, சபையாருடைய ஜெபம் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆகவே உன் ஜெபம் பதில் கொண்டு வரும், உனக்கு பதிலை கொண்டு வரும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. புரியுதுங்களா? பிரச்சனையில் போகிறீங்களா, இக்கட்டில் போகிறீங்களா, வேதனையில் போகிறீங்களா, அப்போ நீங்கள் ஐயோ பாட்டு பாடக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, ஏன் 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 கேட்கக்கூடாது. ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே பலன் தாரும், கிருபத்தார் ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே அற்புதம் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மால முடியாதது ஒன்றுமில்லை, நீங்க இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீ கேட்டீனா நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஜெபம், இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்க கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில நீங்களும் இப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் உனக்கு கேடகமாக இருக்கிறார். அடுத்தது உபாகமம் 6:4-7. உபாகமம் 6:4-7 படியுமா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தான், முழுவதுமா ஆண்டவர் அன்பு கூறணும். ஆமென். முழுவதுமா அன்பு கூறணும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் காரியங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் மேல உள்ள அன்பினால தான் செய்யணும். அல்லேலூயா. கட்டாயத்தின் பேரில் செய்யக்கூடாது, ஆண்டவர் மேல உள்ள அன்பு. எவ்வளோ வேலைகளை இந்த நாட்களில் சபை மக்கள் சகோதரிகளும் சகோதரர்களும் எவ்வளோ வேலைகளை செய்தார்கள், ஆனால் எல்லாம் ஆண்டவர் மேலே உள்ள அன்பினால தான் அவன் செய்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் முழுவதுமாக நீ ஆண்டவரை நேசிக்கணும்னு எதிர்பார்க்குற இஸ்ரவேலே, இஸ்ரவேல்னா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம். அந்த கர்த்தருடைய ஜனம் ஆண்டவரை முழுவதுமாக நேசிக்கணும். அல்லேலூயா. முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன். அல்லேலூயா. முழுவதும் ஆண்டவர் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. காட்
வாழ்க்கையில முதலிடம் கர்த்தருக்கு. அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சது லாஸ்ட்ல கர்த்தர் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆண்டவர். இந்த காரியத்தையும் பார்த்து ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார், இஸ்ரவேலிடத்தில் கேட்கிறார். அடுத்தது ஏசாயா 44:1-4. ஏசாயா 44:1-4. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இஸ்ரவேலே பயப்படாதேன்னு சொல்றாரு. ஆமென். இஸ்ரவேலே பயப்படாத, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாத. ஏன்னா நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளும் உனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே பயப்படாது. பயம் அவிஸ்வாசத்தில் அவிஸ்வாசத்தை அதிகரிக்கும். தைரியம் அல்லது விசுவாசம் அதிகமான தைரியத்தை கொடுக்கும். ஆமே. விசுவாசம் அதிகமான தைரியத்தை கொடுக்கும், அவிஸ்வாசம் பயத்தை கொடுத்துட்டே இருக்கும். எப்போதும் நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்காத, நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்காத. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் சொல்லிட்டே இருக்கு. அல்லேலூயா. பாசிட்டிவ்லி திங்க், பாசிட்டிவ்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணு, பாசிட்டிவாக பேசு. ஆமேன். ஆமாம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீ பயப்படாமல் தைரியமாக இரு. ஆண்டவர் இயேசு நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எரேமியா 46:27. எரேமியா 46:27. என் தாசனாக யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும், உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். விடுவித்து ரட்சிப்பேன். அல்லேலூயா. என் தாசனாகிய யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, கலங்காதே. நான் என்ன பண்ணுவேன்? உன்னை விடுவித்து ரட்சிப்பேன். விடுவிக்க வேண்டிய பகுதியில் விடுவிப்பார், ரட்சிக்க வேண்டிய காரியங்களில் ரட்சிப்பார். அல்லேலூயா. விடுவித்து ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தைரியமாயிரு. வீணான கவலையும் வீணான பயமும் உனக்கு வேண்டாம். உன் நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கட்டும், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். இன்னொரு வசனத்தையும் படிப்போம். ஏசாயா 41:14-16. ஏசாயா 41:14-16. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். திரும்பி திரும்பி சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலை நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்தான் அனுகூலமான துணை. ஆகவே நீ தைரியமாக அவரை சார்ந்து கொள்ளலாம். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் மறுபடியுமாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 49:3. ஏசாயா 49:3. படிங்க. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இஸ்ரவேலே, நீ என் தாசன். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மகிமைப்பட விரும்புகிறார். ஆமென். நம்மளை சாதாரணமாக இருந்த நம்மளை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தும் பொழுது யார் மகிமைப்படுறது? ஆண்டவர் மகிமைப்படுறார். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா நம்ம யோசித்து பார்த்தோம், நம்ம எப்படி இருந்தோம்? சபையில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ஒன்றுமே படிக்கலை, ஒன்றுமே தெரியாது எனக்கு, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், படிக்க வச்சு ஆசீர்வதித்து
என்ன மேல 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 அரசாங்கத்துல மேல 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 கொண்டாந்து ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் கொண்டாந்தார். அவன் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லும்போது அதை சொல்லுவாங்க. நம்ம வந்து சாட்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை எப்படி கொண்டாந்தார் சாட்சி சொல்லுங்கன்னா இது வரைக்கும் அவங்க சொல்லாமல் இருக்கிறான். ஆகவே அற்புதமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அற்புதமாக நடத்துகிறார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், அவங்க கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றுமே படிப்பில்லை, நான் இப்படி அதுக்கப்புறம் படித்து கர்த்தர் என்னை படிப்படியாக உயர்த்தி இன்றைக்கி அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த நிலைமையில் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது தேவனுக்கு தான் மகிமை. அது யாருக்கு மகிமை? தேவனுக்கு தான் மகிமை. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை நம்ம கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துவார், அதன் மூலமாக அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொருத்தருடைய சாட்சியும் அப்படி தான். ஆமாம், என்னுடைய சாட்சியும் அப்படி தான். கர்த்தரை ஆசீர்வதித்து இவ்வளோ தூரம் உயர்த்தினார் ஆண்டவருக்கே மகிமை. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு நான் வரும் பொழுது 1992 வருடம் இந்த இடத்துக்கு வந்தேன். பாலாஜி நகரில் எங்கே நான் ரயில்வேல உத்தியோகம் பார்த்தேன். வேலையை ராஜினாமா பண்ணி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு வந்தேன். அப்படி அப்போது நான் வேலையை ராஜினாமா பண்ணவில்லை. ஆரம்ப ஊழியங்களில் நான் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்தேன். ஆகவே 92 வருஷத்தில் இங்கே வந்து அனகாபுத்தூரில், அனகாபுத்தூர் எனக்கு தெரியாது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆகவே இந்த அனகாபுத்தூருக்கு எங்கே இருக்குன்னு தெரியாதனால நம் சின்னமலை ஏஜி சபையில் தான் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்தேன். அந்த வேளையில் பஸ் அந்த சர்ச்சிலேருந்து வெளியில் வந்தால் ஒரு பஸ் பார்த்தேன், 60 பஸ்ஸு. அந்த 60 பஸ்ஸில் அனகாபுத்தூர்னு எழுதியிருந்தது. உடனே அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி அந்த பஸ்ஸில் ஏறினேன். அந்த பஸ்ஸில் ஏறி அனகாபுத்தூரில் வந்து இறங்கினேன். அதான் முதல் அனகாபுத்தூரில் வந்து இறங்கின போது நான் பார்த்தது நிறைய குடிகாரர்கள் குடிச்சிட்டு குடிச்சிட்டு ரோட்டில் படுத்திருக்காங்க. அனகாபுத்தூரில் ரோடெல்லாம் சரி கிடையாது, இப்போ பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ பார்க்குற அமைதி பூங்கா இல்லை அன்னைக்கு இருந்த அனகாபுத்தூர் பயங்கரமாக இருந்தது. அப்போது நான் வந்து இங்கே அதிகமாக நெசவு அப்படிதானே, வீவர்ஸ் தறி நெய்கிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்கள தான் நான்லாம் பார்த்தேன், நிறைய தறி போட்டு அவங்க வேலை செய்துட்டு இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடு கேட்டேன். எனக்கு ஒரு வாடகைக்கு வீடு கேட்கணும், நான் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்குறேன், எனக்கு ஒரு வீடு வேணும். எதுக்கு? அப்போ நான் சொன்னேன், வீடு ஜபன் நடத்துறதுக்கு வீடு, உங்களுக்கு குடியிருக்கிறதுக்குனா வீடு கொடுக்குறோம், ஜபன் நடத்துறதுக்கு வீடு இல்லை. நாங்கள் அப்படியே எங்கள் எல்லோரும் வீடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியே தேடிக்கிட்டு ஒரு வீட்டில் மாடி இருக்குது, அந்த மாடியில் இடம் இருக்குன்றாங்க, அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் தேவையோடு இருக்கான். அந்த வீட்டில் ஒரு பையன், அந்த பையனுக்கு 2 or 3 வயசு நினைக்கிறேன். அப்போ அந்த பையனுக்கு ஹார்ட்டில் ஹோல், டாக்டர் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் டாக்டர் இன்னும் சீக்கிரத்தில் செத்து போயிடுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக அங்கே அந்த இடத்துக்கு போனேன். அவங்க சொன்னாங்க, என் குழந்தைக்காக ஜோ பண்ணுங்கய்யா, டாக்டர் செத்து போயிடும்னு சொல்லிட்டாங்க. நான் ஜோ பண்ணேன், இந்த பிள்ளை சாவாது, கர்த்தர் நல்லா சுகம் கொடுப்பார், இந்த பிள்ளை நல்லா ஆரோக்கியத்தோடு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த மாடியை அவங்க கொடுத்தாங்க. அந்த மாடியில் தான் ஊழியத்தை முதல்ல ஆரம்பித்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஊழிய ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக வந்த பொழுது ஆண்டவருடைய நடத்துதலை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே படிப்படியாக வரும் பொழுது அந்த நான் எனக்கு முதல்ல இடம் கிடைச்சது பாலாஜி நகரில், உள்ளே இருக்கு பாலாஜி நகர். சாத்தானால கூட தேடி கண்டுபிடிக்க முடியாதான் அந்த மாதிரி ஒரு இடம். அதனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல எங்களுக்கு இடம் கிடைச்சிது. அதான் முதல்ல கால் வச்ச இடம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். ஒரு 7 பேர் வந்துட்டு இருந்தாங்க அந்த ஆரம்ப காலத்தில். சண்டே கிளாஸ் நடத்தினோம். அதுக்கு பிறகு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு இடம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு அப்பப்போ நான் பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்ப்பேன். இதெல்லாம் 33 முன்னாடி நடந்தது. பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பார்ப்பேன். அப்போ ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் ஒரு பிரதர் கிறிஸ்தவ பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தார், கடை வச்சுருந்தார். செல்வம்னு ஒரு பிரதரு கடை வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து கிறிஸ்தவ பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்தேன், ஐயா பிரதர், என்னால் நீங்கள் கிறிஸ்டியனாக கிறிஸ்தவ பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இல்லை இல்லை எனக்கு இந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும், நான் போடுறேன். நான் அப்படியே ரொம்ப சந்தோஷம் கேட்டுட்டு, எனக்கு ஒரு இடம் வேணும், ஜெபம் நடத்துறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டேன். ஆனால் கர்த்தர் செய்த அற்புதத்தை பாருங்கள்,
நான் கேட்கறதுக்கு முந்தின நாள் நடராஜய்யான்னு ஒரு ஐயா இருக்கிறாரு, இந்த ஊர்லேயே வயதான ஒரு பெரிய மனிதன் அவர் இருந்தார். அப்போ அவருக்கு அந்த மாடி இருந்தது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அப்போ அவர் என்ன பண்ணார், அந்த கடைக்கார்கிட்ட முந்தின நாள் சாயந்தரம் போய் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியப்பா, இது யாருக்காவது வாடகைக்கு கேட்டால் கொடுத்துட்றேன்ப்பா, ஜபக்கூட்டம் நடத்த கேட்டால் கூட கொடுக்குறேன்ட்டார். முந்தின நாள் சொல்லியிருக்கிறார் ஜபக்கூட்டம் நடத்த. அடுத்த நாள் காலையில் இவர் பாட்டை பார்த்து நான் போய் கேட்குறேன் ஜபக்கூட்டம் நடத்துறதுக்கு என்ன. உடனே ஐயா நேற்று தான் இவர் சொன்னார் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனால் அந்த மாடி ஒன்றுமே கிடையாது, அந்த மாடியில் கொடுக்குறேன்னாரு. எவ்வளோ, 33 வருஷத்துக்கு முன்னாடி அது 500 ரூபா, பெரிய காசு அது, அது ரொம்ப காஸ்ட்லி, அது யாருமே கொடுக்க மாட்டாங்க. இல்லை இல்லை நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் என்னாச்சு, வெளிநாட்டிலேருந்து இவருக்கு பணம் பயங்கரமாக கொட்டுது. அதனால தான் இந்த மாடி என்ன பண்ணியிருக்காங்க, யார் இந்த மாடி 500 ரூபாய்க்கு எடுப்பாங்க. நான் எடுத்தேன், ஏன்னா ஊழியத்துக்காக தான் எடுத்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஷெட்டு போட்டோம், ஷெட்டு போட காசு இல்லை. அங்கே பாலாஜி நகரில் ஷெட்டு போடுறதுக்கு பாஸ்டர் மோகன் அவர்கள் காசு கொடுத்தாங்க. ஆகவே அவர்கள் கொடுத்த காசு வச்சு அந்த ஷெட்டு போட்டோம். ஆகவே இப்போ இங்கே ஷெட்டு போடுறது காசு இல்லை, 15,000 ரூபா அந்த ஷெட்டு போடுறது காசு கடன் வாங்கினேன். கடன் வாங்கிறதுனா எனக்கு ரொம்ப கை வந்த கலை. ஆகவே டக்குன்னு உடனே கடன் வாங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க, வட்டி கரெக்டாக கொடுத்துருவேன். அதனால் நான் கேட்டால் கொடுக்கறதுக்கு டக்குன்னு ஓடி வந்து கொடுப்பாங்க. கடன் காசு வச்சுருக்கவன் ஓடி வந்து எனக்கு கடன் கொடுப்பான், வட்டி கரெக்டாக கொடுத்துருவேன். அதனால 15,000 ரூபா கடன் வாங்கினேன். கடன் வாங்கி ஷெட்டு போட்டேன். ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வெளியில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்னது, வெளியில் இருக்கவங்களுக்கு என்னது, வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, வாழ்க்கை குவியுது. அவர் பாரு 500 ரூபா வாடகை கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஷெட்டெல்லாம் போடுறாரு, எப்படி என்னென்ன பேத்திக்கிட்டாங்க. அங்கேருந்து நான் இங்கே வரும்போது அந்த 7 பேர் இருந்தாங்களே, அதில் ஒருத்தர் பேங்க்கில் வேலை செய்துட்டு இருந்தார், ஐ திங்க் இந்தியன் பேங்க்குன்னு நினைக்கிறேன், இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க்கில் வேலை செய்துட்டு இருந்தார். ஒருத்தர் பம்மலில் கடை வச்சுட்டு இருந்தார். இவங்களாம் தான் வந்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து பாலாஜி நகர்லேருந்து இந்த ஷெட்டை கொண்டாந்து காமிச்ச உடனே அடுத்த வாரத்துலேருந்து அவங்க வரல, சர்ச்சுக்கு வரல. 7 பேர் தான் வருவாங்க, அதில் 2 பேர் வரல. ஏன் வரல, இவன் நம்மகிட்ட காசு கேட்பான்னு வரல. இப்போ இதெல்லாம் இது ஷெட்டெல்லாம் போடணுன்னா இவன் என்ன பண்ணுவான், ஆரம்ப ஊழியம் ரொம்ப கஷ்டம், யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க, யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆகவே இவன் நம்மகிட்ட காசு கேட்பான்னு அடுத்த வாரத்தில் வந்து அவங்க 2 பேரும் வரல. ஆனால் நான் தளரல, அழைச்சவர் கர்த்தர். அல்லேலூயா, அற்புதமாக நடத்துகிற ஆண்டவர் செய்த அற்புதத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நடந்தது தெரியுமா, எங்கள் அக்கா ஒருத்தங்க, என் கசின் சிஸ்டர், அவங்க அமெரிக்காவில் சிறுவர், இங்கே சிறுவர் ஊழியம் செய்துட்டு அமெரிக்க தேசத்தில் சிறுவர் ஊழியம் செய்கிறதுக்கு அவங்க போனாங்க. அவங்க ஊழியத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், சிறுவர் ஊழியத்தில். அவங்க ஊழியத்தில் அவங்க கிளாஸ் நடத்தும்போது நான் போவேன், ரட்சிக்கப்பட்டது வித்தியாசம். நான் அந்த கூட்டத்துக்கெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, என்னை பார்ப்பாங்க. ஆகவே எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு ஒழுங்கினமான பையனாக இருந்தேன், அவங்க கிளாஸ்க்கெல்லாம் போவேன். ஆகவே இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறேன், அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, ஒரு லெட்டர் எழுதினேன், இந்த மாதிரி நான் இப்போ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதினேன். நான் இப்பொழுது 15,000 ரூபா கடன் வாங்கி, 15,000 ரூபா இப்போ நினைக்கிற 15,000 ரூபா இல்லை, நீங்கள் இப்போ நினைக்கிற 15,000 ரூபா இல்லை, அன்னைக்கு 15,000 ரூபா ஒரு பெரிய காரியம். ஆகவே அது லெட்டர் எழுதினேன், 15,000 ரூபா கடன் வாங்கி ஒரு ஷெட்டு போட்டிருக்கேன், இப்படி ஊழியம் ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறேன். அங்கேருந்து ஒரு பதில் வந்தது எனக்கு, அமெரிக்காவில் இருக்கிறோம்னா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் நினைக்காத, நாங்களே இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அமெரிக்காவிலலாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, அங்கேயே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீடு இல்லாத ரோட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காவில். ஆகவே இப்படி தான் லெட்டர் வந்தது. அப்போ நான் ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆனால் தேவன் ஒரு அற்புதம் செய்தார். என்ன தெரியுமா, அந்த அமெரிக்காவில் அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலயத்தை கட்டினாங்க, அதை பிரதிஷ்டை பண்ணாங்க. அதை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த பாஸ்டர் என்ன பண்ணார்,
இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும்போது இந்த காணிக்கையை, இன்னைக்கு வர்ற காணிக்கையை நம்ம எடுத்து இந்தியாவில் புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு ஊழியத்துக்கு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு யாருக்காவது இந்தியாவில் புதுசாக ஆரம்பித்த ஊழியத்தை பற்றி யாருக்காவது தெரியுமா, யாராவது தெரியுமான்னு கேட்டாங்க. டகார்னு எங்கள் அக்கா அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எழுந்து நான் எழுதின லெட்டர் அப்படியே வாசித்துட்டாங்க. வாசித்த உடனே அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், சரி அந்த காணிக்கை என்ன பண்ணலாம், அவங்களுக்கே கொடுத்துடலான்னு அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. இங்கே பெரியம்மா இருந்தாங்க, அவங்க எடுத்துகிட்டு வர, அவங்களாம் இல்லை இப்போ. அந்த பெரியம்மா எடுத்துகிட்டு வர, டே அக்கா உனக்கு காசு அனுப்பியிருக்காங்கடா, என்னது $500 நினைக்கிறேன், $500 உனக்கு அனுப்பியிருக்காங்கடா, அப்படியா ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ வந்து தெரியுமா, 15,000 ரூபா வந்துச்சு. அந்த 15,000 ரூபாய் அப்படியே அந்த லோனு, கர்த்தருடைய காரியங்களை லோன்லேயே இருக்காது, அல்லேலூயா, அந்த லோனை கிளியர் பண்ணேன். ஆசீர்வாதமாக அங்கே ஊழியம் நடந்துக்கிட்டே இருந்தது. அமேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு வேலையை ராஜினாமா பண்ணேன். வந்த காசு வச்சு அந்த இப்போ நாங்கள் இருந்த ஷெட்டு ஒழுகிட்டே இருந்தது. அப்போ அந்த காசு வச்சு எங்கெல்லாம் இடம் கிடைக்கணும், புரோக்கருங்கெல்லாம் சொன்னாங்க உனக்கு எவ்வளோ காசு இருக்குது, எங்கள 1.5 லட்சம் கேப்பா, 1.5 லட்சத்துக்கு இங்கே கிடைக்காது. அப்போ அந்த ஐயாவே சொன்னார், நாங்கள் வாடகைக்கு இருக்கிற ஐயா, நீ 3 லட்சம் கொடு, இருக்கிற இடத்த நம்ம சர்ச்சைக்கு எடுத்துருக்க இடத்துல உனக்கு பிடிச்சி கொடுக்குறேன், பட்டா இடம் அப்படின்னு சொன்னார். 3 லட்சம் இல்லையா, 1.5 லட்சமே எனக்கு, நான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதில் எனக்கு கிடைச்ச பணம் அப்படின்னு சொன்னேன். அதை எடுத்து புறம்போக்குனா என்னன்னு தெரியாது, இங்கே புறம்போக்கு இடம் இருக்குன்னு நாங்கள் உடனே அது 1.5 லட்சம் நாங்கள் அது உடனே அதை வாங்கிட்டேன். புறம்போக்குனா என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரு இடம் கிடைச்சிது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வாங்கிட்டேன். அது வாங்கி ஷெட்டு போட்டு நடத்திக்கிட்டே இருந்தோம். பக்கத்தில் இடம் வாங்கணும், பக்கத்தில் இடம் வாங்கணும், பக்கத்தில் ஏறக்குறைய 3 கிரவுண்டுக்கு மேலே வாங்கிட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 33 வருஷமாக அதில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். அமேன். வெள்ளம் வரும், வெள்ளம் வரும்போதெல்லாம் முழுகிடும், அந்த சர்ச்சு மொத்தம் முழுகிடும், அப்படியே எல்லாம் முழுகி அப்படியே கிடக்கும். எத்தனை வாட்டி எங்களுக்கு எல்லா பொருள் சேதம், எல்லாம் சேதம். அம்மா பண்ரட்லேருந்து வந்திருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து எங்கள் துணியெல்லாம் அப்படியே நினைஞ்சி போச்சு. அவங்க பண்ரொட்டிலேருந்து பண்ரொட்டி விசுவாசிங்களை கூட்டிகிட்டு வந்து அது 1 வாரம் ஆச்சு அதை கிளியர், அதை தோச்சி கரெக்ட் பண்ணி சரி பண்ணுறது. பொருள் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. கிருபை எல்லாத்தையும் திரும்பி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். அதிலிருந்து மீண்டு வந்தோம். இப்படி பல கஷ்டங்களை மீண்டு வந்தோம். ஆகவே இந்த இடம் போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு அழைச்சது நீங்கள் தான், 33 வருஷமாக உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்க கிருபை தந்தீங்க, இப்போது இங்கேருந்து என்னை எடுத்தீங்கன்னா வேறு ஒரு இடம் கொடுத்தா ஊழியம் செய்கிறேன், ஏன்னா இது என் வேலை கிடையாது உங்கள் வேலை, இடம் கொடுத்தா ஊழியம் செய்கிறேன், இடம் கொடுக்கலாம் பேசாமல் இருக்கிறேன், இது அவர் வேலை. அமேன். அதனால அவர் அருமையான இடத்த கொடுத்தார். அமேன். எவ்வளோ அருமையான இடம் பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட 100 மடங்கு மேலான இடத்த கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான இடம், இந்த ஓனர் ரொம்ப நல்லவர், அருமையாக இந்த இடத்த கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. எல்லாம் வாடகைக்கு தான் இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அற்புதமாக நடத்தினார். ஆகவே நம்பிக்கை எந்த பில்டிங் மேலேயும் யார் மேலேயும் கிடையாது, ஆண்டவர் மேலே. அமேன். அசம்பிளி சப்காட்லேருந்து தலைவர்கள் வந்தார்கள், வந்து பார்த்தார்கள், இதெல்லாம் பார்த்து என்னை விசாரித்தார்கள். திங்கக்கிழமை, போன திங்கக்கிழமை அவள் வந்தார்கள். அவள் விசாரித்து உனக்கு என்ன தேவைன்னு கேட்டாங்க. இந்த சமயத்தில் உனக்கு என்ன தேவை? அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு ஒரு இடம் தான் தேவை. சரி, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. நாங்களும் ஜெபம் பண்ணுறோம், நீயும் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆகவே நமக்கு கர்த்தர் ஒரு இடத்த கொடுப்பார். 33 வருஷமாக இந்த ஊழியத்தை நடத்தினார், ஆத்துமாக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த இடம் நிரம்ப அது ஓனர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ என்ன வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க, என்ன வேணால் பண்ணிக்கோ, எல்லாம் போடு, முடிஞ்ச உடனே எடுத்துன்னு போயிடுன்ட்டார். புரியுதுங்களா? ஒரு ஷெட்டு போட்டால் ஷெட்டு போடு, முடிஞ்ச உடனே என்ன பண்ணு, ஷெட்டு எடுத்துன்னு போயிடு அப்படின்னு சொல்கிறார். ஆகவே ஷெட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் வழியை வச்சுருக்கிறார்.
ஆத்துமாக்களை தரப்போறாரு. சரியான ஜங்ஷன்ல வச்சிருக்காரு. இந்த பக்கம் எல்லா பக்கத்துலேருந்து ஆத்துமாக்கள் வரப்போறாங்க. நிச்சயமா இந்த இடம் பத்தாது. இப்போ 2-3 சாயந்தரம் ஆராதனை நடத்துறது, சாயந்தரம் ஆராதனை கொஞ்சம் கம்மியாக ஆட்கள் வராங்க. இதெல்லாம் ஃபுல்லாக போது அடுத்து நம்ம பிளான் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணணும். ஜெபிங்க ஆண்டவர் சொந்தமாக நம்ம 1 ஏக்கர் இடத்துக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்குறோம். 1 ஏக்கர் இடத்துக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்குறோம். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அற்புதம் செய்வார். அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. 1 ஏக்கர் இடம், அதில் அருமையான ஒரு ஆலயம் கர்த்தர் நமக்கு கட்டி தருவார். ஆகவே கர்த்தரை நம்புவோம். எங்க நான் நம்பி ஏமாந்தது நிறைய ஒரு முறை அந்த சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஐயா வந்தார். ரோட்டில் காரை நிறுத்திட்டு நடந்து உள்ளே வந்தார். என்ன பண்ணுறீங்கன்னார். சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அவர் பார்த்தார், இருந்தார், எல்லாம் பார்த்தார். இன்னும் இது முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னாரு. நிச்சயமா 25,000 ஆகும்னு சொன்னேன். 25,000 கேட்டேன், சொன்னாங்க 25,000 ரூபான்னு சொன்னேன். அப்போ உடனே என்ன பண்ணார், ஒரு செக் எழுதி 25,000 ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தார். அப்போ கொடுத்த பொழுது அது வந்து பொங்கல் நாட்கள், விடுமுறை நாட்கள். அவர் என்ன சொன்னார், 3-4 நாள் விடுமுறை. ஆகவே இந்த செக் அதுக்கு பிறகு தான் நீங்கள் போய் போடணும். இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. வேலை என்ன ஆகிடும், அத்தனை நாள் நின்று போயிடும். அதனால் நீங்கள் யாரையாவது என் கூட அனுப்புங்க, நான் கேஷே உங்களுக்கு கொடுத்துட்றேன்ட்டார். அப்போ 2 பேர் அனுப்பினேன். நம்ம சபையிலேருந்து 2 வாலிபரை எவ்வா கூட ஒரு காரில் கூட்டிகிட்டு போனார். அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களை நல்லா கவனித்து அவங்களுக்கு அந்த 25,000 கேஷாக கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அவங்க எடுத்துகிட்டு இங்கே வந்து இதை கொடுத்தாங்க. வேலை நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு திரும்பி வந்தார். திரும்பி வந்து பார்த்தார், வயரிங் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் எவ்வளோ ஆகும்னார், அவ்வளோ 10,000 ரூபான்னு சொன்னோம். அவன் 10,000த்துக்கு செக்கை கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு ஒரு நாள் என்னை வீட்டுக்கு வாங்கினார். அவர் வீட்டுக்கு போனால் பெரிய வீடு. அவர் என்ன வியாபாரம் பண்ணுறதுமா, இந்த ரோட் இன்ஜின் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதாவது ரோடு சம்மந்தப்பட்டது, இந்த புக்லிங், இந்த பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணுறது வேலை. ஆகவே அந்த வீட்டுக்கு என்னை போனவுடனே வாட்ச்மேன் இருக்காரு. ஆகவே அதை சொன்னவுடனே உள்ளே ஓடி வந்தார், என்னை கூட்டிகிட்டு போனார். அது மாதிரி சாப்பாடு டைமு, அருமையாக எனக்கு சாப்பாடு அவரே சர்வ் பண்ணுறாரு. எனக்கு அவரே சர்வ் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய மீன், வஞ்சர மீன், அவரே சர்வ் பண்ணுறாரு. அவ்வளோ தாழ்மையாக என்னை அவ்வளோ கவனிச்சார். அது எனக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரே, ஒரு பெரிய மீன் கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரமாக அவர் என்ன அவ்வளோ கவனித்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கார்லேயே கொண்டாந்து என்னை இங்கே விட்டுற சொல்லிட்டார். அப்புறம் காரில் வந்து என்னை கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சு டெடிக்கேஷனுக்கு நோட்டீஸ், அதாவது இன்விடேஷன் அடித்து அவர்கிட்ட கொண்டு போனேன். அவர்கிட்ட கொண்டு போகும்போது வாட்ச்மேன் கிட்டே சொன்னேன், பாஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கண்ணா. பாஸ்டர் போய் சொன்னால் அதை வாங்கிட்டு அவர் அனுப்பிடுன்ட்டார். அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு அவர் அனுப்பிடுன்னு சொல்லிட்டார். அது வாங்கிட்டு ஐயா உங்களை போயிட்டு வர சொல்லிட்டார்ன்ட்டார். மனசு இடிஞ்ச மாதிரி ஆச்சு. என்ன ஆண்டவர், என்னாச்சுன்னு ஆண்டவர் சொன்னார். அது நான் அனுப்பின ஒரு காக்கா. நீ காக்காவே போய் பார்த்துட்டு இருக்க, நீ என்ன நம்பு? ஹல்லேலூயா. ஏன் நான் அனுப்பின காக்காவை நம்புற? காக்காவை நம்பாத, என்ன நம்புனார். அது ஒரு பெரிய லெசன் படிச்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவரையே நம்ப கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டார். இனி ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும், ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிடவே இல்லை. பிரச்சனை வரலையா? பிரச்சனை நிறைய வந்ததுங்க, பிரச்சனை நிறைய வந்தது. கண்ணீர் விட்டோம், வேதனை பட்டோம். ஆனால் கர்த்தர் செழிப்பான மேட்டில் கொண்டாந்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு தான் சொல்கிறேன். அவர் நல்லவர். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இஸ்ரவேலே கர்த்தரை நம்புன்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, ஆமோஸ் 4:12. ஆமோஸ் 4:12 படிங்க. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். இதெல்லாம் என்னத்தை காட்டுது? ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குதுன்னு காட்டுது. ஆகவே அருமையான இஸ்ரவேலே, கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இன்னும் ஒரே ஒரு வசனம், எசேக்கியேல் 38:7. எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. அல்லேலூயா. நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிருன்னு சொல்றார். அப்போ இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் நமக்கு இருந்தாலும் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆகவே இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே அவருக்கு துணையும், அவளுக்கு கேடகமாக இருக்கு. அவரை நம்புவோம், அவரையே சார்ந்திருப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம், அவர் கரத்தையே பிடித்து கொள்வோம், தொடர்ந்து முன்னேறி செல்வோம். ஆயத்தமாய் ஆண்டவருடைய வருகையை, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அப்படிப்பட்ட மேலான ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. எழுமி நிற்போம், எல்லாரும் எழுமி நிற்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும். இஸ்ரவேலே, கர்த்தரை, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். கர்த்தர் என் துணையும் கேடகமானவர். இயேசு என் துணையும் கேடகமானவர். இயேசு என் துணையும் கேடகமானவர். இயேசு என் துணையும் கேடகமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில் பேசி கத்திர ஆராதிங்கள். ஓ ரியாரபா
ஓரியலமா தியாரமலமா கபரபரபரபா உமையை நம்புகிறோம் ஆண்டவரே, உமையை நம்பி உமையை நோக்கி பார்த்து உமையை சார்ந்திருந்து உமக்காகவே வாழ்ந்து சந்திக்க ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவளை பலப்படுத்தும், அவளுடைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடும், பலத்தினால் இடை கட்டிக்கொள்ளும், அற்புதங்களை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் கடந்து போகிறதான எல்லா இக்கட்டின் பாதைகளிலேயும் அவர்கள் கர்த்தரை நம்பி நன்றாக ஜெபித்து அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் அவர்களாக இருக்க கிருபத்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும், எங்களுடைய தேவைகளை சந்தி எங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், அற்புதமாய் நடத்தும் அப்பா. உங்களுடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும், ஆசீர்வதியும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து நீரை மகிமைப்படுவீராக. இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்துடன சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஒருவரோர் வாழ்த்துங்கள் சகோதரர்கள், ஒருவரத்தோடு வாழ்த்துங்கள் சகோதரிகள், ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். காட் பிளஸ் யூ.